ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. பிரியமானவர்களே, எங்களோடு எப்பொழுதும் தங்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்த அதே ஆண்டவர் இதோ இப்பொழுது எங்கள் மத்தியில் ஜீவனாய் வீற்றிருக்கிறார். எங்கள் உள்ளத்தை முழுவதும் அவர் பால் திருப்புவோம். எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா நன்றிகளையும் அவர் பால் திருப்புவோம். எங்கள் வேதனைகளின் போது, கஷ்டங்களின் போது, கவலைகளின் போது எங்களோடு இருந்த ஆண்டவர் இதோ இந்த நிமிஷம் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நிமிஷம் இங்கே இந்த இடத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். அவரை உற்று நோக்கும் பொழுது எங்கள் வாழ்வு வளம் பெறுகிறது. உற்று நோக்கும் பொழுது காயங்கள் கட்டப்படுகிறது. உற்று நோக்கும் பொழுது எங்கள் வாழ்வு முழுவதுமாக மாற்றப்படுகிறது. அவரை உற்று நோக்குவோம். எங்கள் உள்ளத்திலிருந்து அவருக்காக நாங்கள் சேர்த்து வைத்த அனைத்து நன்றிகளையும் இந்த நேரத்தில் அவருக்கு சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி கூறுவேன். இன்னும் அதிகமாய் உமை நான் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய முழு குடும்பத்தோடு உம்மை இந்த நிமிஷம் நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய சொந்தங்களோடு உம்மை நான் வணங்குகிறேன் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
மகிமையும் இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. எங்களை ஆட்கொண்ட தெய்வத்துக்கு நம் ஆராதனை செய்வோம். எங்களை காக்கும் கடவுளுக்கு நாம் ஆராதனை செய்வோம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறவர். நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எங்கள் வாழ்விலும் அதே அற்புதத்தை கொடுக்க, அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க, எங்கள் குடும்பம் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ அவர் ஆசையாயிருக்கிறார். நானும் நீங்களும் விசுவாசிக்கிற ஆண்டவர் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் அல்ல. இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன் என்று உயிருடன் வீற்றிருக்கிற ஆண்டவரை நாங்கள் கொண்டுள்ளோம். அந்த ஆண்டவருடைய திருமுகத்தை நாங்கள் பார்ப்போம். பிரியமான பிள்ளைகளே, விவிலியத்தை திறந்து வாசிக்கின்ற பொழுது எங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்தார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரால் மக்கள் பார்க்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரை தொட்டார்களோ, எங்கெல்லாம் மக்களால் ஆண்டவர் தொடப்பட்டாரோ, அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் குணமாக்கல்களும் நடந்தேறின. அதே ஒரு குணமாக்கலை எங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த அதிசயத்தை அனுபவிக்க, ஆண்டவர் தருகின்ற அந்த அளவற்ற அன்பை சுவைக்க நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா? என்னால் அவர் முகத்தை பார்க்க முடியுமா? என் முகத்தை அவர் பார்ப்பதற்கு என்னால் அனுமதிக்க முடியுமா? எங்களை சிறிது நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 2-3 நிமிடங்கள் நாங்கள் மௌனத்தில் செலவழித்து எங்களுடைய தகுதியின்மையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் குற்றம் செய்தேன். ஆண்டவரே,
உம்மை பார்க்க என்னால் முடியவில்லை, உன் அற்புதத்தை அடைய என்னால் முடியவில்லை. என்னுடைய நிலையை இப்பொழுது நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் இப்பொழுது ஒரு இரண்டு நிமிட அமைதியிலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் பால் எங்கள் உள்ளத்தை எழுப்புவோமா? எங்கள் குறை குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்தில் சொல்வோம், அப்பா இதோ என் இதயத்தை சுமந்து வந்திருக்கிறேன், இந்த சின்ன இதயத்தை பாருங்க தகப்பனே, என் பாவங்களை மன்னியும், இந்த பாவங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது எங்கள் உள்ளங்களை ஆண்டவர் பால் எழுப்பி எங்கள் குற்றங்களுக்காக பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பை கேட்போம். என்ன செய்யணுப்பா, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணுப்பா, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணுப்பா, இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா. சின்ன பிள்ளைனா என்ன வெறுக்காதீங்க, ஏன் தவறு எண்ணி நீங்க தண்டிக்காதீங்க, சின்ன பிள்ளைனா என்ன வெறுக்காதீங்க, நீங்க தண்டிக்காதீங்க, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணுப்பா, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணுப்பா. ஆண்டவரே, உடைக்கப்பட்டவனாக உடைக்கப்பட்டவளாக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், என் இதயத்தை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, குறைகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. கரங்களிலே என்னை தருகின்றே
இறுதி வரை என்னை வழி நடத்திடுமே. உம் கரங்களிலே என்னை தருகின்றே. இறுதி வரை என்னை வழி நடத்திடுமே. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணுப்பா. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணுப்பா. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்கள் குறைகளோடு அவர் பாதம் வந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னோம். பிரியமான பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து தாவீதின் குமாரனே என் மீது இறங்கும் என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை காட்டினார். நாங்களும் அவர்களை மண்டாடி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம். நிச்சயம் எங்களுக்குள்ளும் அவருடைய அற்புதம் செயல்படும். நிச்சயம் எங்களுக்குள்ளும் அவருடைய ஆற்றல் செயல்படும். அதே ஆண்டவர் இந்த வழிபாடை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நிமிஷம் கொடுக்க போகிறார். இந்த வழிபாடை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறார். ஆகவே இந்த நிமிஷம் எங்கள் தேவைகள் அனைத்தையும், எங்கள் உடலில் ஏதாவது சுகவீனம் இருந்தால் அந்த உடலின் அங்கங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எங்களுடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எங்களுடைய திருமண காரியங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து, ஆண்டவரே இதோ எல்லாம் கொண்டாந்து உம் பாதம் வைக்கிறேன் தகப்பனே, என்னை முழுவதும் ஆட்கொண்டு என்னை குணப்படுத்தும். உம்முடைய வார்த்தை சொன்னால் நான் நலம்படைவேன் ஆண்டவரே. இதோ நான் முழுவதும் உன்னிடம் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எங்கள் தேவைகளை சொல்லி மன்றாடுவோமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே, உமை சோஸ்தரிக்கிறோம் பிதாவே, சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை கண்டு எங்கள் மீது இரக்கம் கொள்கிறவரே, அன்று ஆகார் அழுது கொண்டிருந்த நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆகார் ஏன் மகளே அழுகின்றாய் என்று விசாரித்து புது வாழ்வு கொடுத்தீர். அண்ணா அழுது கொண்டிருந்த சமயத்திலே அவளை விசாரித்தீர். மார்த்தா மரியாள் அழுது கொண்டிருந்த நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து நீரும் அழுதீர். ஆண்டவரே, அழுகின்றோம் பிள்ளைகள், இதோ முன் வந்து உம் முகத்தை பார்த்து கெஞ்சி கேட்கின்ற அந்த வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிக்கொடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் நலமடைவோம் அப்பா. உம்மால் கூடும் தகப்பனே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
அறிய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அனைவரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே, சோஸ்தரிக்கிற ஆண்டவரே, சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்தரிக்கிற சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே, மனதுருகி விடம் ஜெபிப்பவர்களுக்கு ஆறுதலாய் ஆண்டு இருந்தீரே. இதோ இந்த நிமிஷத்திலும் மனமுருகி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக எங்கள் நாட்டுக்காக, இந்த கொரோனா பாதிப்பினால் உள்ள அனைத்து மக்களுக்காகவும், அதனால் பொருளாதாரம் இடிந்து விழுந்து இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, ஐயோ என்னுடைய மகன் மகள் கணவன் மனைவி இப்படி ஏராளமாக கதறி வைத்தியசாலையை நோக்கி ஓடுகின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதுருக்கம் கொண்டவரே, எங்கள் மீது இறங்கு தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ உங்களுடைய இந்த நிமிஷத்தில் வாய்விட்டு அழுது ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது இரக்கத்தை காட்டும் நல்ல பிதாவே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே, சோஸ்தரிக்கிற ஆண்டவரே, சோஸ்திரம் ஏசையா. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே உங்கள் மண்டாட்டுகளை எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறோம். இப்பொழுது அவர் தருகின்ற நிறைந்த ஆசீர்வாதத்தை குடும்பங்களோடு இருந்து நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்த அருளி நீர்,
அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்த ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்தில் முடி திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். முத திருவுடல் திரு இரத்தமிவற்றின் மறைப்பொருளை வணங்கு. நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மண்டாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆள் செய்கின்றவர் நீரே. ஆமே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தேசையும் புரிவோம்.